வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். வவுனியா வடக்கு வடக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய விவகாரம் தொடர்பில் அவ்வாலயத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் இருவரை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். வவுனியா வடக்கு வடக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் சசிகுமார் மற்றும் முன்னாள் செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரை 2024 நவம்பர் 9ஆம் தேதி சனிக்கிழமை வவுனியாவில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் போராளியான சசிகுமாரின் அனைத்து புனர்வாழ்வு ஆவணங்களையும் விசாரணைக்கு கொண்டு வருமாறு பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தினால் தொலைபேசி அழைப்பு மூலம் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோப்பாய் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஊரழு மேற்கு பகுதியில் நீண்டகாலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் நேற்றைய தினம் 5000 மில்லி லிட்டர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் ஜூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பெண் பைகளில் கசிப்பினை சூட்சுவமாக பொதி செய்து விற்பனை செய்து வந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 12 பேர் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. மீனவர்கள் அனைவருக்கும் தலா 1.5 வருடங்கள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் அதை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து அவர்கள் அனைவரையும் விடுவித்தது. இதன்படி அடுத்த 10 வருடங்களில் மீனவர்கள் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டால் அவர்கள் தற்போது விதிக்கப்பட்ட 1.5 வருட சிறை தண்டனையையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டி வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தொடர்பாக முறைப்பாடுகள் மற்றும் திருப்தியின்மைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் நேற்று ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுண்டிக்குழியில் அமைந்துள்ள வடக்கு ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. காங்கேசன்துறை சுங்கத்தில் 2 கரும பீடங்களே தற்போது காணப்படுகின்றமையினால் பயணிகள் வெளியேற நேர தாமதம் ஏற்படுகின்றது. எனவே மேலதிகமாக 2 கரும பீடங்களை செயற்படுத்துமாறு துறைமுக அதிகார சபை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் கடமையாற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் நடத்தைகள் தொடர்பில் முறையிடப்பட்ட நிலையில் அந்த முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய வகையில் விசாரணைகள் மேற்கொண்டு பொருத்தமான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் வடக்கு ஆளுநரால் இதன்போது வழங்கப்பட்டது. துறைமுகம் மற்றும் விமான நிலைய பகுதியில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கருத்துக்கள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டு கலந்துரை ஆடப்பட்டது. மதுபானத்திற்கான அனுமதியை கொடுத்தமையை உறுதிப்படுத்தினால் நான் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட பின்பும் அரசியலில் இருந்து விலகுவேன் எனவும் போலி பிரச்சாரத்திற்கு எதிராக மக்கள் வெளிப்படைய வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடாத்திய விசேட ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்தார். தொடர்ந்து தெரிவிக்கையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளராக களம் இறங்கியுள்ள நிலையில் பிரச்சாரங்கள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மக்கள் தமிழரசு கட்சியின் அலையை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அது பலருக்கு குடைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சிக்குள் உள்ளவர்களுக்கும் இந்த நிலை ஆதங்கத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சி தலைவராக ஜனநாயக ரீதியில் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தேன். தலைவராக தெரிவு செய்த என்னை எமது கட்சிக்குள் வழக்கு போட்டு செயற்படாது தடுத்தனர். மக்கள் இது தொடர்பாக செய்தி சொல்ல முற்படுகின்றனர். நாங்கள் போகின்ற இடங்களிலும் சொல்கின்றனர். எமது கட்சிக்குள் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சேறு பூசும் முயற்சியில் இங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து இன்னொருவரும் சேர்ந்து எனக்கு எதிராக சேறு பூசும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய நிலையில் உள்ளது. மக்களுக்கு சொல்லி வருகிறேன், நான் கிளிநொச்சியில் இருந்து யாருக்காவது பார் அனுமதி பத்திரத்திற்கு சிபாரிசு செய்திருந்தால் அதனை உறுதிப்படுத்தினால் அரசியலில் இருந்து என்னை விலக்கிவிடுங்கள். அதையெல்லாம் செய்ய முடியாதவர் ஏற்கனவே கிளிநொச்சியில் இருந்து பார் தொடர்பான விவரங்களை யாரோ ஒருவர் தேடி எடுத்திருக்கிறார். அதனை ஒருவர் என்னுடைய கடித தலைப்பை பயன்படுத்தி போலியாக நான் அனுமதி கோரியதாக தெரிவித்து காட்டியிருக்கிறார். அதிலே சித்தார்த்தனுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய கடித தலைப்பில் நான் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தது சித்தார்த்தனுடைய பெயர் எப்படி வரும்? இதன் மூலம் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். போலீஸ் நிலையத்தில் உரியவருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளேன். மக்களிடம் ஒன்றை சொல்கிறேன்,
மக்கள் என்னை நம்புங்கள், மதுபானத்திற்கான அனுமதி கொடுத்தமை உறுதிப்படுத்தினால் நான் நாடாளுமன்றம் தெரிவு செய்த பின்பும் அரசியலில் இருந்து விலகுவேன் என்றார். மன்னார் சிலாவத்துறை போலீஸ் பிரிவில் சட்டவிரோதமான முறையில் மரக்குச்சி களஞ்சியம் ஒன்றை நடாத்தி வந்த சந்தேகத்தின் பெயரில் கஜுவத்தைக்கு பொறுப்பான அத்தியட்சகர் ஒருவர் 1820 மரத்துண்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் சிலாவத்துறை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட கஜுவத்தை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மரச்சாலை இயங்கி வருவதாக போலீசாருக்கு கிடைக்க பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து போலீசார் அவ்விடத்தை கைப்பற்றியுள்ளனர். மன்னார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எல்ஏஎஸ் சந்திரபாலவின் பணிப்புரைக்கமைய மன்னார் மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியான ஓ பாலசில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினர் போசா 36501 ரத்மலான் இ 74927 குணசிங் போகோ 37662 கருணாசிங் 37883 பிரேமரத்ன 66638 ரத்நாயக் 83790 விமூர்த்தி 90464 திசநாயக் 313999 சுபிதரன் ஆகியோரால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இக்களஞ்சியத்தில் பெரும் தொகையான முதிரை பாலை மற்றும் பல்வேறு மரக்குட்டிகள் பலகைகள் சுமார் 1820 வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக கஜுவத்தைக்கு பொறுப்பான அத்தியட்சகர் ஒருவரே நடாத்தி வந்ததாக சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட வழக்கு பொருட்களுடன் கைதான சந்தேக நபரும் மேலதிக நடவடிக்கைக்காக சிலாவத்துறை போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஊழலில் ஈடுபடுபவர்கள் மீது சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் ஊழல்வாதிகள் ஊக்கம் பெற்று விடுவர் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று தெரிவித்தார். டெல்லியில் நேற்று மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஊழல்வாதிகளை கட்டுப்படுத்துவதில் சட்ட நடவடிக்கையின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். அவர் மேலும் உரையாற்றுகையில் சமூக வாழ்க்கைக்கு நம்பிக்கை என்பது அடித்தளமாக உள்ளது, சமூக ஒற்றுமைக்கும் அதுதான் அடிப்படை. அரசின் செயற்பாடுகளை மக்கள் நம்பும் போதுதான் அரசு அமைப்பிற்கு அர்த்தம் கிடைக்கிறது. ஊழல் என்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, சமூக நம்பிக்கைக்கும் தடையாக உள்ளது. மக்களின் நம்பிக்கையை அது குலைக்கின்றது. தாமதமான நடவடிக்கை ஊழல்வாதிகளை ஊக்குவிக்கின்றது. எனவே ஊழலுக்கு எதிரான சரியான நடவடிக்கை மிக முக்கியமானது. அதே சமயம் உள்நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. கடந்த 10 ஆண்டுகளில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்திய அரசின் கொள்கைகள் ஊழலை வேரோடு ஒழிக்கும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் என்றார். எதிர்வரும் தேர்தலில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தோல்வி அடைவார் என ட்விட்டர் உரிமையாளரும் தொழிலதிபருமான எலான் மஸ்க் கணித்துள்ளார். காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கு தொடர்பாக இந்தியா மீது கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அவருக்கு உள்நாட்டிலும் உலக நாடுகள் மத்தியிலும் பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமன்றி கூட்டணி கட்சியினரும் விலகுவதாக கூறி ட்ரூடோவிற்கு தலைவலியை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனிடையே அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸை வீழ்த்தி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் 47வது அதிபராக அவர் தேர்வாகியிருக்கின்றார். இந்த தேர்தலில் டிரம்ப் பிரச்சாரத்திற்கு எலான் மஸ்க் பெரிய அளவில் உதவினார். குறிப்பாக களத்தில் இறங்கியும் பிரச்சாரம் செய்தார். டிரம்பின் வெற்றிக்கு எலான் மஸ்குக்கு முக்கிய காரணம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதற்கிடையே எலான் மஸ்க் இப்போது அமெரிக்காவின் அண்டைய நாடான கனடாவின் அரசியல் குறித்து சில அதிர்ச்சிகரமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இவ்வாறாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவிற்கு வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. அடுத்து நடைபெறவுள்ள கனடா நாட்டு தேர்தலில் ஜஸ்டின் ரூடோ தோல்வி அடைவார், தேர்தலுக்கு பின்னர் அவர் காணாமல் போய்விடுவார் என்று மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி நேற்று டர்பனில் உள்ள கிங்ஸ்மீட் மைதானத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியா 20 ஓவரில் 202 ஓட்டங்களை குவித்தது. இந்தியாவின் தொடக்க ஆட்டக்காரரான சஞ்சு சாம்சன் அதிரடியாக ஆடினார். சிக்ஸர் மழை பொழிந்த சஞ்சு சாம்சன் 47 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சன் 2வது சதம் இதுவாகும். அதிரடியாக ஆடிய சாம்சன் 50 பந்தில் 107 ஓட்டங்களை எடுத்து ஆட்டம்
இழந்தார். 203 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி சகல விக்கெட்களையும் இழந்து 141 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதன் மூலம் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 2% அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் சாம்சன் படைத்தார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்தினை பின்தொடருங்கள். வணக்கம்.